கண்ணா கவனிடா கண்ணா ஏ ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஏயிலிருந்து அதுதான் ஏயிலிருந்து பி என்ற கணத்திற்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு உறவுகள் உள்ளது எனில் பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை இதை செய்யறதுக்கு முன்னாடி இதை பாருங்கள் புக்கில் இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமான்னு என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி என் ஆஃப் பி ஈக்குவல் டு க்யூ எனில் கிடைக்கும் மொத்த உறவுகளின் எண்ணிக்கையானது அடுக்கு ரைட்டா அடுக்கு என்ன பிக்யூ ஆகும் நிறைய பேர் இதையும் 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 கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க இது வந்து என்னது கார்டீசியன் பெருக்கல் அதனால தான் இதையும் கொடுத்துருக்காங்க இது வந்து என்னது உறவுகளின் எண்ணிக்கை இது வந்து கார்டீசியன் பெருக்கல்ல வரக்கூடிய வரிசை ஜோடிகளினுடைய எண்ணிக்கையை குறிக்கிறது இது என்னது உறவுகளினுடைய எண்ணிக்கை அப்ப அத வச்சு இப்ப கணக்கு செய்யலாமா செய்யக்கூடாதா அப்ப உறவுகளின் எண்ணிக்கையானது ரெண்டின் அடுக்கு பி அப்ப உறவுகளின் எண்ணிக்கை எவ்வளவு குடுத்துருக்காங்க இங்க ஆயிரத்தி இருபத்தி நாலு அப்ப ரெண்டின் அடுக்கு இது பிக்யூன்னு டிக்கன்னு எம் என்னன்னு கூட எழுதலாம் இது எம் இது என்னன்னா இது என்னவா மாறும் ரெண்டின் அடுக்கு எம் என்ன மாறும் எப்படி வேணாலும் எழுதலாம் புரியுதா டாக்கண்ணா இப்ப நம்ம கூட எழுதிக்கும் ஈக்வலிட்ட எவ்வளவு ஆயிரத்தி இருபத்தி நாலு சரியா டாக்கண்ணா இப்ப என்னது என் ஆஃப் ஏ புரியுதா அதாவது ரெண்டின் அடுக்கு வேற ஒண்ணும் கிடையாது என்ஆ அப்படின்றது என்னன்னு வச்சிருக்கிறோம் என் ஆஃப் பி என்னன்னு எடுத்துக்கிறோம் எடுக்கிறோம் கிடையாது புரிஞ்சுதாடா அதனால ஒண்ணு உடனே இது பண்ண வேண்டாம் அதாவது இதனுடைய ஆதி எண் புரியுதா முத ஏயினுடைய ஆதி எண்ணையும் பியினுடைய ஆதி எண்ணையும் பெருக்கிறோம் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப இங்க பியோட உறுப்புகளினுடைய எண்ணிக்கை தான் கேக்குறாங்க ஏ என்னது இங்க புரியுதா என் ஆஃப் ஏ என்னான்னு வச்சுக்கிட்டோம் பின்னு வச்சுக்கிட்டோம்

ஆறு ரெண்டு பன்னெண்டு மறுபடி ரெண்டு ஓ ரெண்டு 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 நாலு மிச்சம் ஒன்று பதினாறு பதினாறு மறுபடி ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு மறுபடி ரெண்டு மூ ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு மறுபடி ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்று பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு மறுபடி ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு மறுபடி ரெண்டு நாலு ரெண்டு எட்டு மறுபடி ரெண்டு 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 நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்புறம் ரெண்டின் அடுக்கு பத்து

உறுப்புகளின் எண்ணிக்கை ஒன் மார்க்குக்கு இவ்ளோ விளக்கங்கள் எல்லாம் தேவையில்லை புரியுதுங்களா இருந்தாலும் டூ மார்க் மாதிரி கேட்டா என்ன பண்றது உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா களம் முன்னேற்ற சோதனை இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தாதான் போட்டி தேர்வுகளுக்கு வரும்போது உங்களால ஆன்சர் பண்ண முடியும் சரி இப்படி வகுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே இந்த டபுளிங் சொல்லி கொடுத்துருக்கேன் ரெட்டித்தல்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கு அடிக்கணுன்னு அதை வச்சு கூட இதை கண்டுபிடிக்கலாம் ஒரு நிமிஷம் பாருங்க பாருத்தல் இங்க பாரு ரெண்டு ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா நாலு நாலையும் நாலையும் கூட்டினா எட்டு எட்டையும் எட்டையும் கூட்டினா பதினாறு அதான் மென்டலா செய்யணும் மனக்கணக்கு மாதிரி செய்யணும்னு இருக்கேன் பதினாறையும் பதினாறையும் கூட்டினா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டையும் முப்பத்தி ரெண்டையும் கூட்டினா அறுபத்தி நாலு அறுபத்தி நாலையும் அறுபத்தி நாலையும் கூட்டினா நல்லா கவனி ஆறையாரையும் கூட்டினா பன்னெண்டாம் நாலே நாளையும் கூட்டினா எட்டா நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி இருபத்தெட்டையும் நூத்தி இருபத்தெட்டையும் கூட்டினோம்னா இங்க நல்லா கவனி இந்த எட்டுன்றது என்னது அஞ்ச தாண்டுதா அப்ப இங்க நாலுன்னு வர்றது இங்க என்ன ஆயிடும்னா அஞ்சுன்னு வரும் இது என்னது எட்டை எட்டையும் கூட்டினா பதினாறுன்னு தெரியும் அப்ப இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தாறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறையும் கூட்டினோம்னா அப்ப இங்க என்ன வரும் ரெண்டு இங்க பத்துன்னு வர்றது ஒண்ணுன்னு மாறும் இங்க நாலுன்னு வர்றது அஞ்சுன்னு மாறும் புரியுதடிக்கணி இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்தது என்னது அது இங்கே அதே மாதிரி நாலு அடுத்தது என்னது ரெண்டு அஞ்சு அஞ்சையும் கூட்டணி பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து வகுத்தல் அப்படின்னா ஒரு சிலருக்கு பயமா இருக்கும் ஆனா இந்த கூட்டல் அப்படின்னு போது ஒரு சில குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்ப இப்படி கூட நீ செய்யலாம் அப்ப என்னது இது ரெண்டி நடுக்கு ஒண்ணு இது என்னது அது ரெண்டின் அடுக்கு ரெண்டு இது ரெண்டின் நடுக்கு மூணு இது என்ன அது ரெண்டு அடுக்கு நாலு ரெண்டின் அடுக்கு அஞ்சு அப்ப இது இதை ரெண்டி நடுக்கு பத்து புரிஞ்சுதா அடிக்கணும் அதனால இப்படி எழுதிக்கணும் அதனால இதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது உறவுகளின் எண்ணிக்கைன்னா ரெண்டி நடுக்கு பி இன்டு கியூ நல்லா புரிஞ்சுக்கணும் புரியுது அடிக்கணு அதனால இந்த பி கியூவை இதையும் கன்ஃபியூஸ் கூடாது இது என்னது கார்டீசியன் பெருக்கல் புரியுதுங்களா கார்டீசியன் பெருக்கல்ல வரக்கூடிய வரிசை ஜோடிகளினுடைய எண்ணிக்கை ரைட்டா இது என்னது உறவுகளினுடைய எண்ணிக்கை புரிஞ்சுதா நல்லா வெரி குட் கண்ணா அதனால இது எப்படி போகணும் இப்ப பாரு அதான் சொன்னேன் போட்டி தேர்வுகளுக்கு வரும்போது இவ்வளோ இதை மட்டும் செஞ்சா போதும் ரொம்ப விளக்கமெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் இதுவும் அப்படிதான் டக்குன்னு வந்து இது இது இதுலயே கணக்கு போட்டுக்கலாம் நீ புரியுதுங்களா இது எவ்வளவு அஞ்சு அப்புறம் ரெண்டின் அடுக்கு உடனே அஞ்சு கியூ ஈக்குவல்டி இதை பார்த்தோன்னே தெரியும் ஆயிரத்தி இருபத்தி நாலுன்னு இது க்ளூ நான் ஏற்கனவே குழந்தைங்களுக்கு ரெண்டின் அடுக்கு பத்து அடம் போதாங்க இந்த பத்து இருபத்தி நாலு வருவா சொல்லியிருக்கேன் அப்ப என்ன வரும் ரெண்டின் அடுக்கு பத்து அப்படின்னு டக்குன்னு சொன்னோம்னா இதே இதையும் இது பண்ணோம்னா சொல்லிரலாம் கியூயை கொடுத்து பத்து பை அஞ்சு ரெண்டு அப்படின்னு வேகமா சொல்லிரலாம் புரிஞ்சுதா சரியாடா சரியாடாக்கண்ணா அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன ரெண்டு ஆ சரியா